ஹலோ கைஸ் வெல்கம் டிக்கிவசர் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற செய்யுள் பகுதியில் உள்ள பாடல் பார்க்கலாம் இது டீன்பேஜி குரூப் ஃபார் எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் லாஸ் வரையும் பாருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்து பகுதியில் வந்து நமக்கு திருவருட்பா பாடல் கொடுத்துருக்காங்க திருவருட்பாவின் ஆசிரியர் யார்னா ராமலிங்கா அகிலார் திருவருட்பாவின் ஆசிரியர் ராமலிங்கா அடிகளார் என்ன பாடல்னால் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்து இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து கருணை மிகுந்த இறைவனே என் கண்ணில் கலந்தான் கண்ணில் கலந்திருக்கிறான் கருத்தில் என்னோட சிந்தனையில கலந்திருக்கான் என் எண்ணத்தில் கலந்திருக்கிறான் பண்ணில் இசையில் பண்ணன என்ன பொருள் இசை இசையில் கலந்திருக்கான் என் பாட்டிலையும் கலந்திருக்கிறான் உயிரில் கலந்தும் இருக்கிறான் கருணை மிகுந்த இறைவன் கண்ணில் கலந்தான் என்னுடைய சிந்தனையில் கலந்தான் என்னுடைய எண்ணத்தில் கலந்து இருக்கிறான் பண்ணில் இசையில் கலந்து இருக்கிறான் என் பாட்டிலையும் கலந்திருக்கிறான் உயிரில் கலந்து இருக்கின்றான் அதான் வந்து பாடல் பொருள் கருணை நிறைந்த இறைவா என் கண்ணில் இருக்கின்றான் என் சிந்தனையில் கலந்து இருக்கின்றான் என் எண்ணத்தில் கலந்து இருக்கின்றான் என் பாட்டில் கலந்து இருக்கின்றான் பாட்டின் இசையிலும் கலந்து இருக்கின்றான் அவன் என் உயிரில் கலந்து இருக்கின்றான்னு ராமலிங்க அடிகளார் வந்து பாடியிருக்காங்க இப்போ வந்து ராமலிங்க அடிகளார் பற்றி பார்க்கலாம் ராமலிங்க அடிகளார் வந்து பிரகாச வல்லலார் எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் பிரகாச வல்லலார் என்னும் சிறப்பு பெயரை பெற்றவர் யார் ராமலிங்க அடிகளார் இவர் எங்கு பிறந்தார் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் வந்து ராமையா சின்னம்மையார் பிரகாச வல்லலார் என்னும் சிறப்பு பெயரை பெற்றவர் யார் ராமலிங்க அடிகளார் இவர் பிறந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம் மருதூர் இவருடைய பெற்றோர் வந்து ராமையா சின்னம்மையார் இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இவர் இயற்றிய நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளது யாருடைய பாடல்கள் திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது ராமலிங்க அடிகளார் இயற்றிய பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளது ராமலிங்க அடிகளாரின் பாடல்கள் எந்த தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளது திருவருட்பா தலைப்பின் கீழ் ஓகேவா இவர் இயற்றிய நூல்கள் ஜீவகாருணிய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இவருடைய பாடல்கள் அனைத்தும் வந்து திருவருட்பாங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது சமரச சன்மார்க்கு நெறியை வழங்கியவர் இவரே சமரச சன்மார்க்கு நெறியை வழங்கியவர் யார் ராமலிங்க அடிகளார் அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசித்துயிர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையும் அமைத்தவர் சன்மார்க்க சங்கத்தையும் நிறுவிருக்காரு அறச்சாலையும் சங்கத்தையும் அமைச்சிருக்காரு சன்மார்க்க சங்கம் மதங்களின் அனைத்து மதங்களோட நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசுத்துயிர் போக்க மக்களோட மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையும் அமைத்தவர் சமரஸ் சன்மார்க்க நெறியை வழங்கியவர் வந்து ராமலிங்க அடிகளார் அனைத்து மதங்களோட நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையை வந்து நிறுவியவர் ராமலிங்க அடிகளார் பசித்துயிர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையை அமைத்தவர் ராமலிங்க அடிகளார் அறிவு அறிவு நெறி வழங்க சபையும் நிறுவியிருக்காங்க சன்மார்க்க சங்கம் ஞான சபையும் நிறுவியவர் ராமலிங்க அடிகளார் அடுத்தது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினை வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் உடையவர் யார் ராமலிங்க அடிகளார் இவர் வந்து வடலூரில் சத்திய தர்ம சாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோரிட இவர் வந்து அன்றும் மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினை தீர்த்து வருகிறது எங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க வடலூரில் சத்திய தர்மசாலையில் வடலூர் சத்திய தர்மசாலையில் வந்து ராமலிங்க அடிகளாரோட நினைவாக வந்து இன்னும் வந்து உணவு அளிச்சிட்ருக்காங்க இவருடைய வாழ்ந்த காலம் என்னென்னா ஐந்து பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு முதல் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு வரை இந்த இந்த பாடல் வந்து திருவருட்பாவிலிருந்து ஒரு பாடல் வாழ்த்து செய்யுளாக நமக்கு கொடுத்துருக்காங்க திருவருட் பிரகாச வள்ளலார் எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் ராமலிங்க அடிகளார் இவர் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் மருதூர் பெற்றோர் ராமையா சின்னம்மையார் இவர் இயற்றிய நூல்கள் ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளது சத்திய சன்மார்க்க நெறியை வழங்கியவர் அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் பசித்துயிர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையை அமைத்தவர் அறிவுநெறி நெறி விளங்க ஞான சபையை நிறுவியவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூற்றுக்கு உரியவர் ராமலிங்காடிகளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் உடையவர் யார் ராமலிங்காடிகளார் வடலூரில் சத்திய தர்மசாலையில் வந்து பசியில் வாடும் மக்களுக்கு சோறிட அவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது எங்கே இருக்குன்னா வடலூரில் சத்திய தர்மசாலை இவர் வாழ்ந்த காலம் வந்து ஐந்து பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு முதல் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு நமக்கு வாழ்த்து பாடலில் திருவருப்பாவிலேருந்து ஒரு பாடல் வந்து வாழ்த்துச் செய்யுலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க என்னன்னா கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்து இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து இந்த பாடல் வரிகளின் ஆசிரியர் ராமலிங்க அடிகளார் அடிகளார் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் திருவருட்பா ராமலிங்க அடிகளார் பிறந்தார் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார் அடுத்தது ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் டேஷ் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது திருவருட்பா திருவருட்பா என்னும் தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளது நாம் யாரை நாம் வல்லலார் என அழைக்கின்றோம் ராமலிங்க அடிகளாரை வள்ளலாறு என்று அழைக்கிறோம் ராமலிங்க அடிகளார் எழுதிய உரைநடை நூல்கள் என்ன ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இந்த வீடியோவில் வந்து திருவருட்பால ஒரு பாடல் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்